வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் ஹோம் ஸ்கூல். தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி. இந்த வகுப்பில் நாம் உயிரெழுத்து, மெய்யெழுத்து மற்றும் ஈ வரிசை வரை உள்ள எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை கற்றுக்க போகிறோம். நான் ரெண்டு தடவை எழுத்துக்கூட்டி படிக்கிறேன், கேளுங்க. நீங்களும் அதே மாதிரி மூணு தடவை எழுத்துக்கூட்டி படிக்கணும். படிக்கும்போது எழுத்துக்களை கவனித்து சொல்லுங்கள். ஆரம்பிக்கலாம். முதல் வார்த்தை சி லா இன் தி, சிலந்தி. சி லா இன் தி, சிலந்தி. மூணு தடவை சொல்லுங்க. சிலந்தி அப்படின்னா ஸ்பைடர், ஓகேங்களா? ஸ்பைடருக்கு தான் தமிழில் சிலந்தி, சிலந்தி பூச்சி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை எட்டுக்கால் பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் டூ தி யா ந இம், தியானம். தி யா ந இம், தியானம். சொல்லுங்க. தியானம் அப்படின்னா மெடிடேஷன், யோகா பண்ணுறது, அமைதியாக உக்காந்து தியானம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நம்பர் த்ரீ தி இட்டா இம், திட்டம். தி இட்டா இம், திட்டம். சொல்லுங்க. திட்டம் அப்படின்னா பிளான், பிளான் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இவங்க கூட பாருங்கள், ஃபேமிலியோடு வெளியே கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னென்ன திங்ஸ் எடுத்து வைக்கணும், எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது எல்லாமே முன்கூட்டியே அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, திட்டம் போட்டிருக்காங்க, திட்டமிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நம்பர் ஃபோர் தி ரா வா இம், திரவம். தி ரா வா இம், திரவம். சொல்லுங்கள். திரவம் அப்படின்னா லிக்யூடு, தண்ணி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் திரவம் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஃபைவ் கா இத்தி, கத்தி. கா இத்தி, கத்தி. சொல்லுங்க. கத்தி அப்படின்னா நைஃப் இல்லை ஸ்வார்ட், கத்தி, ஓகேங்களா? நம்பர் சிக்ஸ் புதிய, புதிய. புதிய, புதிய. சொல்லுங்க. புதிய அப்படின்னா நியூ, புதுசா. அப்போ புதிய பைக்கு, புதிய மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ புதுசா இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்பர் செவன் புதிர், புதிர். பு தி இர், புதிர். சொல்லுங்க. புதிர் அப்படின்னா பசில், குழந்தைங்க விளையாடுவாங்க இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன பீசஸ் நிறைய என்ன இருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும், அது எந்தெந்த இடத்துல வரணும் அப்படின்றது கரெக்டாக நாம் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பேர் தான் புதிர், பசில் அப்படின்னு அர்த்தம். நம்பர் எயிட் சா இப் பா இத்தி, சப்பாத்தி. இதை வந்து சப்பாத்தி அப்படின்னும் படிப்போம், சப்பாத்தி அப்படின்னும் படிப்போம். சா இப்பா இத்தி, சப்பாத்தி. சொல்லுங்க. ஓகே, சப்பாத்தி சாப்பிடும் இல்லைங்களா, சப்பாத்திக்கு கறி குழம்பு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஓகே. அடுத்த வார்த்தை நீ கா இழ் இச்சி, நிகழ்ச்சி. நீ கா இழ் இச்சி, நிகழ்ச்சி. சொல்லுங்க. நிகழ்ச்சி அப்படின்னா ஏதோ ஒரு ஷோ இல்லை ஒரு ஈவெண்ட் அப்படின்னு அர்த்தம், ஒரு நிகழ்ச்சி. பத்தாவது நி ரா
இல் நிழல் நி ரா இல் நிழல் சொல்லுங்க. நிழல் அப்படின்னா ஷேடோ. நம்ம ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாடி நிற்கிறோம், என்னாகும் பின்னாடி பக்கம் அந்த நிழல் தெரியலைங்களா, ஷேடோ, அதுதான் நிழல். ஓகே, இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு. நீங்கள் எனக்கு ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும், எப்படின்றத சொல்கிறேன். முதல் வாய்ஸ் மெசேஜ் எழுத்துக்கூட்டி அனுப்பணும். சி லா இன் தி சிலந்தி, தி யா ந இம் தியானம், தி இட்டா இம் திட்டம், தி ர வா இம் திரவம், க இ தி கத்தி, பு தி ய புதிய, பு தி இர் புதிர், ச இ பா இத்தி சப்பாத்தி, நி கா இழ் இச்சி நிகழ்ச்சி, நி ழா இல் நிழல். இது முதல் வாய்ஸ் மெசேஜ். செகண்ட் டைம் படிக்கும்போது வார்த்தைகளாக படிக்க முயற்சி பண்ணணும். சிலந்தி தியானம், திட்டம் திரவம், கத்தி புதிய புதிர், சப்பாத்தி நிகழ்ச்சி நிழல். இந்த ரெண்டு வாய்ஸ் மெசேஜையும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.